நான் எட்டு வருஷமாக மாஸ்ட்ரிபேஷன் பண்ணிகிட்டு இருக்கேன் ஸோ மேஸ்ட்ரிபேஷன் பண்ண காரணத்தினால்தான் என்னால் இன்ட்ரோஸ்ட்டில் என்னோட பார்ட்னரோட சரியாக ஈடுபட முடியலன்னு தோணுது அது மட்டும் இல்லை எனக்கு ஸ்பேம் வந்து உள்ளே வரதே இல்லை இது எதாச்சும் ப்ராப்ளமா இதுக்கு நான் என்ன பண்ணணும் நார்மலாக வந்து ஒரு மனிதனுக்கு அப்பான இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் முதல்ல ஒரு செக்ஸில் ஆசை இருக்கணும் ஆர்வம் இருக்கணும் அதுக்கு பிறகு தூண்டுதல் கிடைக்கணும் தூண்டுதல் கிடைச்ச பிறகு ஒன்னிச்சவசப்படுவாங்க அது ப படிப்படியாக அந்த உணர்ச்சி படுறது அதிகமாகி கட்டத்துக்கு போகும் அந்த டைமில் வந்து ஆணில் விந்து வெளியே வந்துடும் இது நார்மலாக நடக்கக்கூடியது இப்போது விந்து எங்கே வெளியே சுய எண்ணம் பண்ணால் வெளியே வருது செக்ஸில் ஒரு பெண்ணோட ஈடுபடுற பெண்ணுடைய ஜன உறுப்பில் போகுது ஒருவேளை நீங்கள் அது அந்த உச்சக்கட்டத்தை போகிற அளவுக்கு இல்லை இல்லாமல் வெளியே எடுத்துடுறீங்களான்னு தெரியல எனக்கு அதனால் எங்கள் விவரம் கரெக்டாக சொன்னால் தான் நான் அதுக்கு மேற்கொண்டு சொல்ல முடியும் இல்லது அல்லது இப்போ வெளியே வருதுன்னு சொல்கிறீங்க வெளியே வருதுன்னா எப்படி வருது நீங்களா அதை எடுத்துடுறீங்களா என்ன செய்கிறீங்க சிலம் டைம்ஸ் என்ன ஆகும்னா சுயம்ன பண்ணி பழக்கப்பட்டுட்டு அந்த இன்பத்தியே நீங்கள் பிற முயற்சி பண்ணுறப்போ அந்த மாதிரி ஆகலாம் இயற்கைக்கு முரணான முறையில் உடல் உறவு கொள்வது சரியா எது இயற்கை இயற்கைக்கு எதிரானதுன்னா எதுன்னு சொல்கிறது ஒரு மனிதனுடைய நடவடிக்கையில் வந்து செயல்பாடில் இதுதான் நேச்சுரல் இது அந்நேச்சுரலு சொல்ல முடியாது இல்லையா இப்போ உதாரணம் சொல்கிறேன் நான் வந்து சவுத் இந்தியாவில் வந்து லேடிஸ்க்கு செப்பரேட் கியூஸ் இருக்குது ட்ரெயின் டிக்கெட்டு வாங்குறதுலையோ அல்லது சினிமா தியேட்டரில் போகிறப்பையோ ஆண்களுக்கு செப்பரேட் க்யூ இருக்குது ஆனால் இதே இந்தியா மும்பையில் மாதிரி கிடையாது அப்போ அது கரெக்டாக இது கரெக்டாக இப்போ சில பேருக்கு ஒரு பொசிஷனில் சேர்கிறது சந்தோஷமாக இருக்கும் ரெண்டு பேரும் ஆசைப்பட்டனா பட்டாங்கன்னா இன்னொரு ஜோடிக்கு இன்னொரு மாதிரி செயல் செயல்பாட்டு செயல்பாடில் ஈடுபட்டால் ஆசையாக இருக்கும் திருப்தி கிடைக்கும் அதனால் இதுதான் நேச்சுரல் அது அந்நேச்சுரல் நம்ம சொல்ல முடியாது எந்த பொசிஷனில் ரெண்டு பேருக்கும் பிடிச்சிருக்கோ ரெண்டு பேருக்கும் திருப்தி கிடைக்கிதோ அதை நார்மல் அதை நேச்சுரல் இல்லை ஒருத்தருக்கு பிடிக்கலைன்னா தான் பசை வரப்போகுது அந்நேச்சுரல் எதுவுமே கிடையாதுங்க எல்லாமே நேச்சுரல் தான் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிற டைமில் உடல் உறவு கொள்ளலாமா கண்டிப்பாக வச்சுக்கலாம் ஆனால் சில கண்டிஷனில் கூடாது ஜென்ரலாக சொல்கிறேன் அதாவது சில பேருக்கு ஏற்கனவே மிஸ்கேரேஜில் அபாஷனாக இருக்கலாம் சில பெண்களுக்கு ப்ளீடிங் ஸ்பாட்டிங் இருக்கும் சில பெண்களுக்கு வந்து ப்ரெசண்டாக ப்ரீவியான்னு சொல்லுவாங்க நார்மலாக கர்ப்பமாக இருக்கிறப்போ தாய் கர்ப்பத்தில் இருக்கிற அந்த கர்ப்பத்த சிசுவுக்கு வந்து அந்த தொப்புலுன்னு சொல்ல முடியாது அது ப்ரெசண்டான்னு போகும் அது வந்து கர்ப்பப்பைக்கு மேல் பகுதியில் இருக்கும் சில பேருக்கு என்ன ஆகும்னா பை ஆக்சிடென்டலாக செர்விக்ஸ்ன்னு சொல்லுவாங்க அதாவது கர்ப்பப்பைக்கு வாரம் அது அதுக்கிட்ட இருக்கும் அந்த மாதிரி இருந்தேன்னா பெசண்டாக ப்ரீவியான் அதோடைய மெடிக்கல் கண்டிஷன் பேர் அப்போ ஈடுபட்டால் ப்ளீடிங் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது அந்த கண்டிஷன் சேரக்கூடாது எது இருந்தாலும் நான் சொல்கிறது பதிலாக உங்கள் கண்டிஷன் எப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு உங்கள் டாக்டரை கேளுங்க உங்களை யார் டாக்டர் பார்க்குறாங்களோ கர்ப்பத்துக்கு அவளை கேளுங்க அவங்க சொல்லுவாங்க வச்சுக்கலாம் வச்சுக்க வேணான்னு சொல்லிவிட்டு முக்கியமாக நீங்கள் என்ன ஞாபகம் வச்சுக்கணும்னா ரெண்டு பேரும் சேர்றப்போ ஹஸ்பண்டுடைய வெயிட் வந்து ஒய்ஃபோடைய வயிற்று மேலே படக்கூடாது அப்படி படாமல் பார்த்துக்கணும் ரெண்டாவது ரொம்ப ஆக்டிவாக அதாவது ரொம்ப வேகமாக செக்ஸில் ஈடுபடக்கூடாது மூணாவது வாயர் அதி அதாவது வாயு யூஸ் பண்ணி செக்ஸ் வச்சக்கூடாது பெண் உறுப்பில் இந்த கண்டிஷன் தவிர மற்றபடி கண்டிப்பாக செக்ஸை வச்சுக்கலாம் அதுக்கு பெண்ணுக்கு மூடிருந்து ஆசைப்பட்டிருக்கணும் பட் பெஸ்ட்டு வந்து உங்கள் டாக்டரை கேட்குறது தான் ஒரு பெண் தன்னோட குழந்தைக்கும் தன் கணவருக்கும் தாய்ப்பால் கொடுக்கலாமா இது சரியான விஷயம் தானா ரெண்டு பேருக்குமே கொடுக்கலாம் பொதுவாக சொன்ன போனால் தப்பு கிடையாது ஆனால் ஒன்று ஹஸ்பண்டோடைய வாயில வந்து இன்ஃபெக்ஷன் இருக்கக்கூடாது ஆகையனால் அந்த மாதிரி நிலைமை வந்ததுன்னா அந்த தாய் வந்து குழந்தைக்கு பால் கொடுக்கறதுக்கு முந்தி தன்னுடைய மார்பகத்தை பெஸ்ட்டை வந்து சுத்தப்படுத்திக்கணும் ரெண்டாவது மொத்தம் பாலை ஹஸ்பண்டை சாப்பிட்டாருன்னா குழந்தைக்கு பால் பத்தாமல் போயிடும் அதுக்கு ஏற்ற மாதிரி அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணி பார்க்கணும் ஒரு பெண் முதல் முறையாக உடலுறவு உறவு கொள்ளும் போது ரத்தம் கசது ஆபத்தான விஷயமா முதல் முதல்ல செக்ஸில் ஈடுபடுறப்போ ஒரு பெண்ணுக்கு ப்ளீடிங் ஆகணுமன்ற ரூல் எங்கேயுமே கிடையாது ஏன்னா பெண்ணுடைய ஜனன உறுப்பில் முதல் பகுதியில் கன்னித்தரை அல்லது ஹயமன் சொல்லி ஒரு புரையாட்டம் இருக்கும் இப்போ நம்ம ஆர்னிக்ஸ் பாட்டில் வாங்குகிறோம் அது மூடி திறந்த பிறகு மேலே ஒரு சின்ன ஃபாயில் மாதிரி இருக்கும் இல்லையா அந்த ஃபாயல் மாதிரி இருக்கும் இது நடுப்புற ஒரு சின்ன ஹோல் இருக்கும் ஒரு ஒரு ஓட்டை இருக்கும் ஏன்னா ஒரு பெண்ணை வயசுக்கு வந்த பிறகு மாதம் மாதம் மாத வீடாக இல்லையா அந்த பெட்டு வெளியே வர்றதுக்கு முதல் முதல்ல செக்ஸில் ஈடுபடுற பெண்ணாகும் நைன்ட்டி பர்சன்ட் இந்த கன்னித்தரையை வந்து கிழிஞ்சிடும் டேராயிடும் இந்த கன்னித்தரையில் வந்து ப்ளட் வெசல் ரத்தக்கோழா போயிட்டுருக்கும் அது அளவுக்கு உள்ளே இருக்குது அதை பொறுத்து தான் இருக்குது ரத்தக்கோழாவை நிறைய கம்மி நிறையா இருந்தால் ப்ளீடிங் வர்றதுக்கு வாய்ப்புகள் அதிகம் அந்த ரத்தக்கழாய் கம்மியாக இருந்தால் ப்ளீடிங் வர்றதுக்கு வாய்ப்பு ரொம்ப கம்மி ஆகையினால எல்லாருக்கும் வரணும் கிடையாது ரெண்டாவது அப்படி ப்ளீடிங் வந்தாலும் அரை டீஸ்பூன் மேலே போகாது அது ஏன் வச்சுக்கோங்க மூணாவது இன்றைக்கி லேடிஸ் வந்து பைக்கில் ரெண்டு பக்கம் கால் போட்டு போகிறாங்க ஸ்போர்ட்ஸ் ஆக்டிவிட்டியில் ஈடுபடுறாங்க லாங் ஜம்ப்பு ஹை ஜம்ப் அந்த மாதிரிலாம் வந்து அது இல்லாமல் எக்ஸசைஸ் பண்ணுறாங்க விளையாடுறாங்க ஸ்போர்ட்ஸு மற்றபடி டான்ஸ் இருக்குது இந்த மாதிரி பண்ணுறப்போ இந்த ஆக்டிவிட்டினால கூட கண்ணித்தரை வந்து கிடையலாம் அந்த மாதிரி பெண்ணு செக்ஸில் ஈடுபடுறப்ப கண்டிப்பாக பீடிங்கே வரக்கூடாது அதனால் இந்த முதல் தடவை ஈடுபடுற மீனிங் வந்தால் தான் அந்த பெண்ணு வந்து ஒரு கன்னி ஒரு வர்ஜின் அப்படின்னு சொல்ல முடியாது அது வச்சு இட போகிறது தப்பு மூட நம்பிக்கை ஆக்சுவலாக நீங்கள் பார்த்தீங்கன்னா கற்புன்னு சொல்கிறோம் இல்லையா அது ஆங்கிலத்தில் வந்து கேரக்டர் வர்ஜினிட்டி அது வந்து ஒரிஜினல் மீனிங் பார்த்தீங்கன்னா அர்த்தம் வந்து செக்ஸஸ் வந்த கிடையாது மனசு சுத்தமாக இருக்கிறதா இல்லையா அது சார்ந்து தான் இருக்குது இன்னொருத்தனை காதலிச்சிட்ட மாசில் வச்சுக்கிட்டு இங்கே ஈடுபடுறது தான் வந்து கற்பில்லைன்னு நடந்தோம் அது அதுதான் கேரக்டர் இல்லைன்னு அர்த்தம் அதை விட்டுட்டு கன்னித்தரம் மேலேயும் ப்ளீடிங் மேலேயும் நம்பிக்கை வச்சுக்கிறது தப்பு எனக்கு எஸ்டிடி அதாவது பால்வினை நோய் இருக்குன்னு எப்படி தெரிஞ்சுக்கிறது அதோட சிம்டம்ஸ் என்ன சார் நீங்கள் கேட்குற கேள்விக்கு பதில் கொடுக்கறது ரொம்ப கஷ்டங்க எனக்கு என்ன நீங்கள் ஒரு குறிப்பிட்ட பால்வினை நோயை பற்றி கேட்கலை பொதுவாக கேட்டிங்க ஒவ்வொரு பால்வினைக்கும் ஒவ்வொரு விதமான அறிகுறி வரும் இப்போ என்ன எடுத்திங்கன்னா அதில் சிஃப்லிஸ் இருக்குது கொனோரியா இருக்குது லிம்போ கிரானுலோமா வெனேரியம் இருக்குது கிரானுலோமா இங்குவனேல் இருக்குது அப்புறம் சாஃப்ட் ஷோடர் ஷேங்க் இருக்குது இப்போ புதுசாக பார்த்திங்கன்னா ஹெச்ஐவி எயிட்ஸ் இருக்குது இத்தனி இருக்கிறப்ப எல்லாத்துக்கும் நான் ஒரே அறிகுறி எப்படி கொடுக்க முடியும் ஒரு சின்ன எக்ஸாம்பிள் கொடுக்குறேன் இப்போ ஒரு விதமான பால்வினை ஓயில் உடம்புல அரிப்பு ஏற்படலாம் அது இப்போ சொல்லிட்டேன்னா ஊரில் இருக்கிற ஜனங்கள்லாம் அரிப்பு வந்த உடனே ஐயோ எனக்கு பால்வினை நோய் ஓய்வு வந்தோன்னு பயந்துருவான் அதனால் அப்படி கொடுக்க முடியாது இது என்ன பதில்னா நீங்கள் இதுக்கு முந்தி இதுக்கு சந்தேகம் வர்றதுக்காக காரணம் என்ன எங்கேயாவது பணத்தை கொடுத்து ஒரு கமர்ஷியல் செக்ஸுக்கு போயிருக்கீங்களா ஆண்முறை போடாமல் போட்டிருக்கீங்க போயிருக்கீங்களா அது போட்டு தான் என்னுடைய பதில் வரப்போகுது வாட்ன்றது வந்து ஒரு வைரஸ் தானேங்க பேப்பிலமா வைரஸ்ன்றது வந்து இது வந்து பொதுவாக தொந்தரவு பண்ணாது அதை எடுக்கணுமன்னா அதுக்கு காட்ரைசேஷன் சொல்லுவாங்க நீங்கள் ஸ்கின் ஸ்பெஷலிஸ்ட்டாக போனீங்கன்னா எலக்ட்ரிக் காற்றில் அதை பேர்ன் பண்ணி எடுத்துருவாங்க வரியெல்லாம் ஒன்றும் இருக்காது உங்களுக்கு சின்ன வயசில் சுய இன்பத்தில் ஈடுபட்டதால் இப்போ எனக்கு மேரேஜ் லைஃப் சந்தோஷமா இல்லை இப்போ நான் வந்து ஸ்ப்ரே யூஸ் பண்ணிகிட்டு இருக்கேன் இது சரியான விஷயம் தானா சந்தோஷமாக இல்லைன்னா எந்த விதமாக எந்த வகையில் சந்தோஷம் இல்லாத சொல்லணுங்க பொதுவாக சந்தோஷம் இல்லைன்னு என்ன அர்த்தம் இப்போது ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன் பிளாட்ஃபார்மில் இருக்கிற பிச்சைக்காரனுக்கு ஒரு ரூபா வந்தால் அதே லாபம் சந்தோஷம் இன்னொருத்தருக்கு பத்து ரூபா வந்தால் லாபம் சந்தோஷம் இன்னொருத்தருக்கு நூறுரூபா வரணும் ஒருத்தருக்கு ஆயிரம் ரூபா வரணும் சில பெரிய ஆக்டர்ஸ் இருக்காங்க ஒரு சினிமாவுக்கு எண்பதாய் எண்பது கோடி நூறு கோடி வாங்குறாங்க அவருக்கெல்லாம் நான் பத்தாயிரம் ஒரு லட்சம் கொடுத்தா சந்தோஷம் வருமா வராது அதெல்லாம் எது நேரம் சந்தோஷம் வரலன்னு சொல்லணும் இப்போ நீங்கள் ஸ்ப்ரே யூஸ் பண்ணேன்னு சொல்கிறதுனால நான் என்ன நினைக்கிறேன்னா உங்களுக்கு துரித ஸ்கலனம் வருதுன்னு சொல்லிட்டு துரித ஸ்கலனத்துக்கு பல காரணங்கள் இருக்குது அதுக்கு என்ன காரணம் கண்டுபிடிச்சாதான் அதுக்கு நான் வந்து ஒரு வழிகாட்டி சொல்லி கொடுக்க முடியும் ஒரு சொல்யூஷன் கொடுக்க முடியும் போக போக வர்றப்போ ஒவ்வொரு செக்ஸ் பா பாலியல் பிரச்சனைக்கும் நான் தெளிவாக பதில் சொல்கிறேன் பட் நான் எது சொன்னாலும் இது வந்து உங்களுக்கு ஒரு ஒரு எஜுகேஷன் மாதிரி தான் ஒரு கைடன்ஸ் மாதிரி தான் நீங்கள் எங்கள் கேட்டுட்டு உங்களை செல்ஃப் ட்ரீட்மெண்ட் பண்ணிக்கூடாது நீங்கள் உங்கள் டாக்டர் சந்தித்து நேர்முகமாக அவர் என்ன சொல்கிறாரோ ஆஃப்டர் பரீட்சை பண்ண பிறகு அந்த ட்ரீட்மெண்ட் தான் எடுக்கணும் இது வந்து அதான் யூடியூப் சேனலில் வர்றது காரணமே எஜுகேஷன் பர்பஸ்க்கு தான் அதை புரிஞ்சுக்கணும் நீங்கள்